கேரள தங்க கடத்தல் வழக்கில் திருவனந்தபுரத்தில் விமானத்திற்குள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயனுக்கு எதிராக இளைஞர் காங்கிரசார் போராட்டம் நடத்தியதற்கு எதிராக அங்குள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகங்கள் தாக்கப்பட்டன. தங்க கடத்தல் விவகாரத்தில் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு தொடர்பு இருப்பதாக இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திருமதி ஸ்வப்னா சுரேஷ் தன்னுடைய வாக்குமூலத்தில் கூறியிருந்தார். இதையடுத்து திரு பினராயி விஜயன் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக கேரளாவில் எதிர்க்கட்சிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இந்த நிலையில் கண்ணூரிலிருந்து விமானம் மூலம் திரு பினராயி விஜயன் திருவனந்தபுரம் வந்தார். அப்போது விமானத்திற்குள் புகுந்த இளைஞர் காங்கிரசார் திரு பினராயி விஜயனுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதற்கு பதில் நடவடிக்கையாக கேரளாவில் உள்ள சில காங்கிரஸ் அலுவலகங்கள் தாக்கப்பட்டன. கோழிக்கோடு அருகே காங்கிரஸ் அலுவலகம் மீது மர்ம நபர்கள் குண்டுகளை வீசியதால் பதட்டம் நிலவுகிறது. இதில் அலுவலக ஜன்னல்கள் கண்ணாடிகள் ஒடுக்கப்பட்டன. அலுவலகத்தில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது.